லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். காலில் விழுந்து வணக்கம் செய்வது கூடாது என பிரதமர் அறிவுறுத்தியதாக பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் செய்தியாளர் ராஜீவ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் நம்மோட இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். மேடம் வணக்கம். மேம், இன்னைக்கு வந்துட்டு மகளிர் இடஒதுக்கீடு மசாலா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மகளிர் அணி சார்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, முதல் இதை பத்தி சொல்லுங்க. பிரதமரை வந்து வரவேற்கக்குள்ள நீங்க வந்து காலில் போறீங்க ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு, அவர் வந்து என்ன சொன்னார் உங்களுக்கு? மகளிர் அணி சார்பில் இன்றைக்கு வந்து கட்சி அலுவலகத்திற்கு வந்த பிரதமருக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பும் ஒரு நன்றி கூட்டமும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதில் எல்லா பெண் அமைச்சர்கள், பெண் எம்பிக்கள், இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி சார்பாக மகளிர் நிர்வாகிகள் எல்லாரும் ஆயிரக்கணக்கான அளவில் குழுமியிருந்து அவருக்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணும்போது இவர் எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களும் கூட இருந்தார். அப்போது அவரை வரவேற்பதற்கு முதல்ல நான் தான் நின்று அவருக்கு வந்து சால்வை, சாரி, அந்த அங்கவஸ்திரம் போட்டுட்டு அவர்கிட்ட கோடிக்கணக்கான பெண்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க, எல்லாத்தோட சார்பாக என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி அவரோட காலில் விழுந்த என்னோட நமஸ்காரம் முழுமையாக கீழே குடிஞ்சு சொன்னதுக்கு அவர் சொன்னார், உங்களோட வணக்கத்தை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் காலில் விழுகிறது அப்படிங்கிறது இனிமேல் நீ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு வந்து காலில் விழுந்து வணக்கம் வைக்கிறது வேண்டாம், நீங்கள் உங்களோட வணக்கம், மற்ற விஷயங்கள், மரியாதை எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னார். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.